ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களுக்கு கேஎல் ஸ்டார் தமிழா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சூதாட்டம் ஒன்று நடப்பதில்லை. இவை அனைத்தும் கேரளாவுக்கு அனுப்பி மட்டுமே. இதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், 26ஆம் தேதிக்குள்ள கெஸ்ஸிங்கு. அந்த கெஸ்ஸிங் ஒரு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 28ஆம் தேதிக்குள்ள கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 357 பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 751 ரிசல்ட். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டிங்கன்னா ஏபி வந்து நமக்கு கிடச்சிருந்துருக்கும், ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு சொல்லலாம். அப்படி தான் போயிருக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் போலில் உங்களுக்கு 7 சொல்லி கொடுத்துருந்தோம். அது நல்லா ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். யார் போட்டிங்க என்னங்கிறது தெரியல. யாராவது போர்டு விளாண்டுருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆல் போலில் 7 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம், ஆல் போலில் 7 சொல்லி. அது ஏ போலில் சூப்பராக பாஸ் ஆகிருந்துச்சு. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு ஒரு மெத்தடில் ஒரு நம்பர் தரதாக சொல்லிவிட்டு போர்டில் போர்டுக்கு 2 நம்பர் தரேன்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தோம். இதுதான் அது, இதுதான் அது. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 7751 நம்ம கொடுத்த நம்பர் பாருங்கள். டி போலில் 7 பாஸ் ஆகிருக்கு, ஏ போலில் 7 பாஸ் ஆகிருக்கு, பி போலில் 5 பாஸ் ஆகிருக்கு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். சி போலில் மட்டும் 1 மட்டும் வரல. 1 வந்துச்சு அப்படின்னா 4 டிஜிட் வின்னிங்க நமக்கு கிடச்சிருந்துருக்கும். ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு மிஸ்ஸு தான், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நாளைக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஷேராக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் அமைக்கி பெல் சிம்பிள்லாம் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 28ஆம் தேதிக்கு ஒரு கெஸ்ஸிங்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 80ல வச்சு ஒரு ஆட்டோ ஆடிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி, அதே தான் இப்போயும் சொல்கிறேன். நாளைக்கும் அதே தான் வச்சு அழப்புறான். அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த 241 இருக்குதுங்களா, இதை வச்சு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் சொல்லியிருந்தேன். இப்போ உள்ளதில் அது கொஞ்சம் முன்னாடி போய் உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 241 இருக்குது சொல்லியிருந்தேன். ஆனால் அது அவன் அதில் அடிக்கலை. ஆனால் இப்போ வந்து அந்த கெஸ்ஸிங்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா 487 இங்கே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் இங்கே ஒரு 87 மார்க் பண்ணியிருந்தோம்மா, 387. ஓகேங்களா, இந்த 387க்கு முன்னாடி அது பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் இங்கே 087 நடிச்சிருப்பான், 087. ஓகே, இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா 631 நடிச்சிருந்தான், 631. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த 87 கீழே பார்த்தீங்கன்னா 531 நடிச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா 731 வந்திருக்கணும். அவன் என்னென்னா அந்த ஏசியை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கான், 61, 51, 71 சொல்லிட்டு ஏசியை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கான். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டு எல்லாமே ஒன்று தான். இதை வச்சு ஒரு ஆட்டோ ஆடிட்டுருக்கான் நல்லா கொடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 31க்கு ஏசி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஏசி 61 ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு 631க்கு ஏசி, அது 631க்கு ஏசி 61, ஏபிசி 31. ஓகேங்களா, அப்போ இனி வர வேண்டிய என்னென்னு பாருங்கள், ஏபி தான் வரணும். ஏபி
என்ன வரணும் பாருங்கள், 61, 31 போயிட்டான். இனி அடுத்து வரணும் அப்படின்னா 91 அப்படின்னு வரணும். அந்த 91 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே கீழே வச்சுருந்துருப்பான். இல்லை பாருங்கள், தெரியுங்களா 91. அதே மாதிரி தான் அடுத்ததுலேயும் சொல்கிறேன். அடுத்ததுலேயும் இந்த 531 அடித்தான் இல்லைங்களா, அதையும் பாருங்கள். இதில் அந்த 531 அடிச்சிருந்தான் இல்லையா, மார்க் பண்ண அதெல்லாம் போயிடுச்சா? ஓகே ரைட், கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 87, இந்த 87, அடுத்து இந்த 87, அடுத்து இந்த 87. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 631, 531, 751. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஏசி அது 631, ஏசி பார்த்திங்கன்னா 61, பிசி 31, அடுத்து 91 ஏபியில் அடிச்சிருக்கான் கரெக்டாக. ஏபியில் 91 அடித்து முடிச்சிட்டான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே 531 இருக்குது. ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இதிலையும் பாருங்கள். ஏசி 51, ஏசி 51, பிசி 31, அடுத்து ஏபி வரணும். ஏபி என்னன்னு பாருங்கள், ஏபி 31-51 இடையில் உள்ள 41. ஓகேங்களா, அப்போ 41 கரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஆடிருப்பான். கீழே மறுநாள் இங்கே பாருங்கள், மறுநாள் கீழே கரெக்டாக ஆடிருப்பான். பார்த்தீங்கன்னா 41 கரெக்டாக ஆடிருப்பான். இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதே தான் என்ன சொல்கிறோம்னா, இங்கே வந்து இப்போ 751 அடிச்சிருக்கேன் லாஸ்ட்டு, ஓகேங்களா, 751. இந்த 751 ஏசி 71, பிசி 51, அப்போ ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஒரே நம்பர் ஏபி வரணும். இப்போ ஏபி என்ன வரணும்னு பார்த்துக்கோங்க, 61 வரணும். ஓகேங்களா, நான் கொடுக்குற ஒரே நம்பர் இதாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கசிங் கொஞ்சம் கரெக்டாக வருது கொஞ்சம் எப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 60, இன்றைக்கி ஏபி என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 நம்மளோட கேசி. இது மூணா டைம்ங்கிறனால அவன் 16 அப்படின்னு அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. சி போர்டு என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. சி போர்டு அந்த போர்டு எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். சி போர்டு எனக்கு 3-9, சி போர்டு 3-9 கொடுக்குறேன். ஏபி இதுதான், அப்போ இதில் மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 613-619-619-619. ஓகேங்களா, இது நம்ம கொடுக்குற நம்பரு, அதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குது இந்த கசிங் கொஞ்சம் சொல்லுங்கள். 613-619, இது ரெண்டு நம்பர் தான் நம்ம கொடுக்குறது. 3-9 மட்டும் எப்படி வருது, எப்படி எதை வச்சு கொடுத்தேங்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து போர்டு நம்ம தரதா சொல்லியிருந்தோம், நம்ம போர்டு ரெகுலராக தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நாளைக்கு ஆல் போர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 6 வருதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டு நம்பர் தரேன், ஒரு நிமிஷம். ஓகே, நாளைக்கு ஆல் போர்டு நம்பர் சிங்கிள் நம்பர்னு சொன்னால் உங்களுக்கு
ஆல்போடு ஆறு. ஓகேங்களா, ஆல்போர்டு ஆறு விளாட்லாம் நாளைக்கு, தாராளமாக விளாட்லாம். ஆல்போர்டு விளாட்றவங்க ஆறு வச்சு ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோர் டிஜிட்டுக்குள்ள போர்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போர்டும் தந்துடுறேன், அதையும் பார்த்துக்குங்க. எடுத்துகிட்டு யாராவது போட்டிங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ ரெண்டு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஓகே ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த போர்டு தரேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு சொல்லிடுறேன். இது நம்ம கிடச்சது இதுதான் கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே கொடுத்த கெஸ்ஸிங்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் போர்டு மாறி மாறி வருது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வருது பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் இதில் என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். டி போர்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5-0 டி போர்டு. ஏ போர்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன, 1-2. அடுத்து பி போர்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பி போர்டு ஒரு நிமிஷம், நம்பர் மாறிடுச்சு. ஏ போர்டு 2-7 போர்டு 1-2 சி போர்டு பார்த்துக்கோங்க. சி போர்டு 0-6. ஓகேங்களா, இது உங்களுக்கு ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. டி போர்டு 5-0 பி 1-2 இது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் இதுதான், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் மேக்ஸிமம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். நிறையா போட்டு நஷ்டமாகிடுச்சுன்னா எதுவும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. போடுறவங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இப்படி வச்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி ஆடுறீங்க, கேமாகவே ஆடணும். அது வந்து நிறைய பேர் நிறையா போட்டு ப்ளே பண்ணிட்டு நஷ்டமாயிடுச்சு அப்படி இப்படின்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க, அந்தளவுக்கு வச்சுக்காதீங்க. வாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா வாய்ஸ் கம்மியாக தான் வரும். என்கிட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லை கோல்டு, அதனால தான் ஏதோ கெஸ்ஸிங் போடணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு ஏதாவது சொல்லணும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.